friends, welcome to JT Foodies. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு gluten free brownie ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். சோ 170 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து ப்ரீஹீட் பண்றேன். பேக் மோட்ல வச்சிருக்கேன். டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நான் ப்ரீஹீட் பண்றேன். 20 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து அரிசி மாவு 1/2 கப், சர்க்கரை 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/4 கப், வெண்ணெய் 50 கிராம், டார்க் சாக்லேட் 50 கிராம் இல்லைனா 1/2 கப் கட் பண்ணது, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், 2 முட்டை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பவுல் வந்து நான் வச்சிடுறேன். ஸோ அந்த பவுல் வந்து கீழே இருக்க தண்ணியை வந்து டச் பண்ணக்கூடாது. அந்த ஆவிலேயே வந்து கீழே கொதிக்கிற தண்ணியிலேருந்து வர ஆவிலேயே வந்து இது மெல்ட் ஆகணும். ஸோ நல்லா கிளறிட்டே இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு மெல்ட் ஆயிடணும் சாக்லேட்ஸு. பார்த்தீங்களா, நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்க. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இறக்கி வச்சிடலாம். இந்த மெல்டட் சாக்லேட்டில் இப்போ வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் ஃபைனலாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நான் ஒரு ஸ்கொயர் பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், பேக்கிங் பேன். அதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா லெவல் பண்ணியாச்சு. அவ்வளோதான், லோ ஓவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு அதே 170 டிகிரி செல்சியஸ், டைம் வந்து 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு 25 மினிட்ஸ் வைக்கிறேன். 20 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ பேன் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ப்ரௌனி கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிமோல் பண்ணிடலாம். பாருங்கள், அடிப்பக்கமும் நல்லா வந்து பேக் ஆகிருக்கு. கருகலை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரைஸ் ஃப்ளோர்னா கூட நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரைஸ் ஃப்ளோரில் பண்ண மாதிரியே இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்குது. மேலே லைட்டாக சுகர் பவுடர் வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆர்டினரி கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பேக் ஆகிருக்கு. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
டேஸ்ட் வைஸும் சூப்பர்பாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணோன்னா குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.